மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமண பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டிமேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ குருபியோ நமகே ஓம் காஞ்சிவாசாய பத்மகே சாந்த ரூபாய திமிஹி தன்னஸ் சந்திர சகரேந்திர பிரச்சோதி யாது நமஸ்காரம் மகாபரிவா மகிமை அனுபவங்களில் எம்எஸ் அம்மா பற்றி பார்த்துட்டுருக்கோம் எம்எஸ் அம்மா கஷ்டப்பட்ட காலத்தில் பெரியவ எப்படி உதவினான்னு பார்க்குறோம் அன்னமாச்சாரியார் கீர்த்தனங்களில் எம்எஸ் அம்மாவை வச்சு பாட வச்சு திருப்பதி தேவஸ்தானத்துக்கும் வருமானம் அந்த அம்மாவுக்கும் ராயல்ட்டி போகும் அப்படிங்கிறது பிரசாத்தோட எண்ணம் அது ஒரு கூட்டம் போட்டு சேர்மன் ராமேசன் அப்படிங்கிறவர் அப்ரூவ் பண்ணுறார் என்ன சொல்கிறார் காரணம் திருப்பதி தேவஸ்தானத்துக்கும் வருமானம் திருப்பதி தேவஸ்தானத்தை ஆட ஆஸ்தான வித்வானுக்கும் ராயல்ட்டி போகிறது அன்னமாச்சாரியார் கீர்த்தனங்களை நம்ம வெளியில் கொண்டு வரோம் பல பேருக்கு போக போகிறது இது நல்ல திட்டம் தான் அப்படின்னு ஓகே சொல்லிட்டேன் சரி அடுத்து என்ன பண்ணும் ஓகே எடுத்து எம்எஸ் அம்மா வீட்டுக்கு போகணும் இல்லையா எம்எஸ் அம்மா கிட்ட பர்மிஷன் கேட்கணும் பாடுற பாடுறதுக்கு சொல்லணும் இல்லையா ஒரு நாளைக்கு பிரசாத்து ராமேசன் எல்லாம் பெரிய புதுஷனில் இருக்கிறவ அப்புறம் கோவிலில் இருக்கிற முக்கிய ஒரு சில அதிகாரிகள்லாம் சேர்ந்து எம்எஸ் அம்மாவோட நுங்கம்பாக்கம் வீட்டுக்கு வாடகை வீடு அந்த வீட்டுக்கு வர திருமலை பெருமாளோட படத்தை எடுத்துண்டு தேவஸ்தானத்தோட பிரசாதத்தை எடுத்துட்டு யார் சேர்மன் செயல் அலுவலர் பெரிய பெரிய அதிகாரிகள் வர பெரியவாளும் பெருமாளும் எம்எஸ் அம்மாவை எந்த இடத்துல வச்சுருக்கா பாருங்களேன் தேவஸ்தானத்துலேருந்து நேராக வீடு தேடி வருது பெருமாள் வீடு தேடி வர ஒரு உயர்ந்த இடத்துல நம்ம இருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன இருக்கணும் நற்குணங்கள் இருக்கணும் ஒரு அட்டகாசம் பண்ணுறவன் அநீதி பண்ணுறவன் தர்மத்திற்கு விரோதமாக இருக்கக்கூடியவன் உயர்ந்த பொறுப்பில் தொடர்ந்து இருக்க முடியாது இருக்கலாம் தொடர்ந்து இருக்க முடியாது ஒரு உயர்ந்த பொறுப்பில் கடவுள் நம்மளை உட்காந்து வைக்கிறார் அப்படின்னா அதற்கு கிடைக்கிற அந்த அந்தஸ்து கௌரவம் பாப்பா பாப்பா வீடு தேடி எல்லாம் வந்திருக்க இவளை ரிசீவ் பண்ணுறது சதாசிவம் எம்எஸ் அம்மாவோட எம்எஸ் அம்மா உள்ளே இருக்க ரூமில் இருக்க அவர் தான் ரிசீவ் பண்ணுறேன் வாங்கோ எல்லாம் கற்று வைக்கிறேன் பிரசாதத்தெல்லாம் கொடுக்குறேன் பெருமாள் எல்லாம் கொடு எல்லாம் வாங்கி வச்சுக்கிறேன் அவங்க என்ன விஷயம் என்ன விஷயம் வந்திருக்கு அப்படிங்கிற பெரியவா என்ன சொன்னார் ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணி இது சென்சிட்டிவான விஷயம் நீ வந்து அவளுக்கு உதவுறதுக்காக இந்த திட்டத்தை கொண்டு போனேன்னு தெரிஞ்சால் அவள் ஏற்றுக்க மாட்டா பெரியவா சொன்னார் இல்லையா ரொம்ப ஜாக்கிரதையாக ஆரம்பிக்கிறாராம் பிரசாத் ஆரம்பிக்கிற அது அம்மா பாடி நிறைய பாடல்கள் பல இடத்தையும் ரீச் ஆகியிருக்கு எவ்வளோ போயிருக்கு அதே போல் அன்னமாச்சாரியார் கீர்த்தனங்களில் அம்மா பாடி இசைத்தட்டுக்களாக வெளியிடணும் அப்படின்னு நாங்கள் கமிட்டியில் ஒரு முடிவு எடுத்துருக்கோம் பேசியிருக்கோம் ஒரு இசைத்தட்டுக்கு பத்து பாடல்கள் ஏமா உங்களுக்கு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ரெக்கார்ட் பிளேயர் அப்படி வச்சுட்டு ஒரு நீடில் மாதிரி இருக்கும் அதை தூக்கி கரெக்டாக ஒரு இடத்துல வைப்பேன் வச்சால் பாட்டு ஃபஸ்ட்டு இந்த வரி ஆரம்பம் கொஞ்சம் தெளிவச்சா பாட்டு நடுப்புறேந்து வரும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும் அந்த நீரில் தூக்கி அப்படி எங்கே வச்சாலன்னா அது சுற்ற ஆரம்பிக்கும் பாட்டு போகும் பார்த்துருக்கேன் இல்லையா அதில் ஒரு தட்டில் பத்து பாடல்கள் அஞ்சு தட்டு அஞ்சு இசைத்தட்டு போடலான்னு நாங்கள் தீர்மானிச்சிருக்கோம் ஐம்பது பாடல்கள் அண்ணமாச்சாரியார் கீர்த்தனங்களை அம்மா பாடி வெளியிடணும்னு முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறார் நீங்கள் கஷ்டப்படுறதாகவும் உங்கள் பொருளாதார நெருக்கடிக்கு ஒரு தீர்வு சொல்வதற்காகவும் மகாபெரிவா தந்தி கொடுத்துருக்காரு சத்யசை பாபா தந்தி கொடுத்துருக்கார் அதனால் நாங்கள் இதெல்லாம் செய்கிறோம் அப்படின்னு எதுவும் சொல்லாமல் ரொம்ப சாதாரணமாக சொல்கிற அங்கே இருக்கிற அதிகாரிகளும் மற்றவாளும் அவன் அதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம் எல்லாம் அந்த விஷயத்தை அப்படியே மெயின்டெயின் பண்ணுற என்ன பண்ணுறாரு இந்த படத்தெல்லாம் ஒத்துக்கிட்டு யார் சதாசிவம் பெருமாள் படத்தை கண்ணில் ஒத்துட்டு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வீடு தேடி வந்து அம்மாவுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுக்கறது ரொம்ப சந்தோஷம் ஆனால் யார் இவரே எழுக்கிற சதாசிவம் என்ன சொல்லுங்க இந்த அம்மா எங்கள் எம்எஸ் அம்மா தெலுங்கில் அவ்வளவா பாடினதில்லை தமிழில் பாடியிருக்காங்க சமஸ்கிருதம் பாடியிருக்காங்க தெலுங்கு பாடல்கள் அதிகம் பாடினதில்லை தியாகராஜர் கிருதிகள் கொஞ்சம் பாடியிருந்தாலுமே அந்த பாடல்களுக்கு இளம் வயசுலேருந்து சின்ன வயசுலேருந்தே அவங்க அதுக்கான பயிற்சிகள் எடுத்துன்ற காரணத்தினால் தியாகராஜர் கிருதிகள்லாம் ஓரளவு பாட முடிகிறது அன்னமாச்சாரியார் கீர்த்தனங்கள் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க தெலுங்கு அதை இவங்க பாட எடுத்துக்கணும் அந்த பாட்டை புரிஞ்சுக்கணும் அந்த பாட்டை பிழையில்லாமல் பாடணும் அச்சர சுத்தமாக பாடல் இருக்கணும் அப்படின்னா ஒரு பாட்டை இவங்க படித்து அந்த பாட்டை உள்வாங்கிக்கிறதுக்கு ஒரு வாரமாகும் யார் சொல்கிறார் சதாசிவம் ஒரு வாரம் ஆகும் நீங்கள் ஐம்பது பாட்டு சொல்கிற ஐம்பது பாட்டுன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஒரு வருஷமாகும் அதனால் இது கொஞ்சம் கஷ்டம் இது வேண்டாமே அதுவும் வயசான காலத்தில் அம்மாவுக்கு தொந்தரவு கிட்டத்தட்ட கொஞ்சம் வயசு பால்யம் வேற மூப்பு வேற வயசான காலத்துலையும் எல்லாமே பண்ணலாம் ஆனால் அந்த காலகட்டத்தில் ஒரு விஷயத்தை நம்ம சாதகம் பண்ணிண்டு நம்ம புரிஞ்சுண்டு நம்ம பாஷையெல்லாம் புரிஞ்சுண்டு பாடுறதுங்கிறது வேண்டாமே அப்படின்னு சதாசிவம் சொல்கிறார் எம்ம சிவாவே பார்க்கலை நம்மவே பார்க்கலை ஆனால் சதாசிவமே அதை ரிஜெக்ட் பண்ணுறார் அவரே ரிஜெக்ட் பண்ணுறார் வேண்டாமே அது அப்படிங்கிற அவனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல என்னடா அது நம்ம இவ்வளோ தூரம் ஒரு திட்டம் போட்டு ரொம்ப கரெக்டாக கொண்டு வந்திருக்கோம் இவர் வேண்டாமேன்னு சொல்கிறாரே பாடல்கள்லாம் புதுசாக படிக்கணும் தெரிஞ்சுக்கணும் அதுக்கான டைம் ஆகும்னு சொல்கிறாரே அப்படின்னு அவெல்லாம் யோசிக்கிற என்ன சொல்கிறதுன்னு யோசிச்சுட்டே இருக்கா என்ன பதில் சொல்ல முடியும் என்ன பேசலாம் அப்படின்னு அவன் யோசிக்கிற கரெக்டாக அப்போ தான் எம்எஸ்எம்மா கதவை திறந்துட்டு வெளியில் வர அவள் அறையிலேருந்து அப்போ தான் வெளியில் வர வெளியில் வந்தோன்னே அப்போ தான் பார்க்குறேன் இவள் அத்தனை பேரையும் பார்க்குற திருப்பதியிலேருந்து வந்திருக்கான்னு பார்த்த உடனே எல்லாருக்கும் வணக்கம் சொல்கிறா எம்எஸ் அம்மா இதன் தொடர்ச்சி என்ன நாளை நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்